வளர்த்துறாங்க. ஏன்னா நம்ம தான் இந்த மாதிரி ஆயிட்டோம், நம்ம குழந்தை கூட இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நாங்கள் ஒரு நினைப்பு இருக்குது எங்களுக்கு. அதனால தான் எங்கள் குழந்தைக்கு டீசெண்டாக தண்ணி குளிக்க வச்சு நல்லா நொடியாக வாரி ஜடை போட்டு அப்படி பால் அடிக்க போகும். எங்கே போகிறீங்க? ஸ்கூல் போகிறீங்களா? சரி சரி போங்க. பால்வாடி பாய் சொல்லுங்க. ஓகே ஓகே பாய். சரிங்களா? ஏன்னா எங்க குழந்தை படிக்கணும்னா யாருக்கடும் கால கூட நாங்க உயில சார், அது தப்பு இல்ல. எங்க குழந்தைக்கு கரை ஏத்துறதுக்கு எங்களுக்கு தப்புன்னு நினைக்க மாட்டோம் நாங்க. யாராவது கால உயிண்ட கூட பரவாயில்ல, ஆனா எங்க குழந்தை ஒரு முன்னுக்கு வந்தா அது போகுது எங்களுக்கு. அக்கத்தங்கச்சிங்க தானே நாங்களும் அந்த மாதிரி கூப்பிடலாமா அந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேருக்கு நான் பேசியிருக்கிறேன். அவங்களுக்கு அடிச்சிருக்கிறேன், ஆனால் என்ன கோவம் வந்து நான் அடிச்சிருக்கிறேன். ஆனால் போலீஸ் சட்டையில கூட பிடிச்சி போலீஸ் போலீஸ்னு கத்திருக்கிறேன் ரெண்டு மூணு. அதாவது உங்க வறுமையை பார்த்து காசு வந்து கொடுப்பாங்க. ஆமா சரி காசுக்கு அப்படின்னு அந்த மாதிரி தப்பான கேட்கறாங்க. ஆனா எங்க ஜாதியில அந்த மாதிரி தப்பான ஆளுங்க நாங்க கிடையாதையா. நியாயமா நீதியா நாங்க நடந்துப்போம். நீதியா நடந்து கூட நாங்க நீதியா தான் நாங்க சாவோம். ஆனா தப்பான வயல நாங்க போய் சாவ மாட்டோம். குழந்தை இல்லாம கிட்ட நான் வாய்க்க நிறுத்தி சாப்பிடுறது என்ன லாபம்? எனக்கு கொல்லி போறதுக்கு எங்க சாமி சொத்துக்குன்னு ஒரு குழந்தை இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது சொன்னாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது. உன்னர் பொண்டாட்டி கட்டலாம். இது குழந்தை குட்டி எல்லாத்தான பெத்து குடுக்கறோம், எல்லாத்தான சம்பாரிச்சு குடுக்கறோம். மறுபடியும் அவங்களுக்கு தாலி அறுத்திட்டு உன்னர்னு கல்யாணம் பண்றீங்க, அதுதான் எனக்கு புரிய மாட்டது. ஆனா லேடிஸ்க்கு தான் ரொம்ப கஷ்டம், ஜென்ஸுங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் இல்ல. தப்பா நினைக்காதீங்கன்னா நீங்க நினைப்பீங்க. நீங்க இப்ப நான் சொல்றது நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கும் ஒரு வாய்க்கை வந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த மாதிரி நான் எவ்வளவு போராட்டம் இருந்தா கூட எவ்வளவு கஷ்டம் இருந்தா கூட என் பொண்டாட்டிய நான் விட மாட்டேன். உங்களுக்கு தோணும் அப்படி தோணுமா தோணாத நான் சொல்லுங்க. தோணுமா தோணும். ஏன்னா இதனாலதான் எல்லா பேருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், எங்க லேடிஸுங்களுக்கு மட்டும் குழந்தையோட ஊட்டி அனதை ஆக்கிடாதீங்க. நடக்குறாங்க ஏவக்கிட்ட நம்ம வாய்க்க நடத்தி சாப்பிட்டுனா நம்ம மேலே போயிருப்போம். நம்ம நம்பி உணர்த்திக்கிட்டு கை நீட்டி போன பார் அவ கொடுத்த பத்தியா நடு ரோட்ல நின்னு பிச்சைதான் எடுக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஃபீலிங் வரும்.